Hi friends, welcome to Ramsan channel. So, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பாண்டியில இருந்து சென்னை வந்து நான் செட்டில் ஆயிட்டேன். சோ அதனால என்னால வீடியோஸ் போட முடியல. இனிமேல வாரத்துக்கு ஒரு மூணு வீடியோஸ் ஆது போடுவேன் நினைச்சிட்டு இருக்கேன். முடிஞ்ச அதுக்கு மேலேயும் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஈவினிங் வந்து இங்கே வீட்டில் என்னென்ன வேலை பண்ணுறேன் அப்படின்றத தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல வீடெல்லாம் ஃபுல்லாக பெருக்கி எடுத்தாச்சு. மார்னிங் நம்ம ஒரு வாட்டி பெருக்கிடுவோம், இருந்தாலும் ஈவினிங் இந்த மண்ணு குப்பை எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியாதுங்க. ஸோ அது எங்கேனந்தாவது வந்துடுது. அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி பொறுக்கி தூக்கிட்டு போய் வீட்டு விட்டு வெளியே போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க பாத்திரத்தை அவங்கள எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அந்தந்த இடத்துல அவங்கள செட்டில் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்பி இருக்கிற பாத்திரத்தை நம்ம கழுவி கூடக்குள்ளே போட்டு அந்த தண்ணியெலாம் வடிஞ்சதுக்கப்புறமா திரும்பி அவங்கள எடுத்து நம்ம செட்டில் பண்ணணும். தண்ணியோடு நம்ம வச்சிட்டோன்னா அந்த தண்ணி ஸ்மெல்லு வந்து அந்த பாத்திரத்தில் இருக்கும், அதே மாதிரி பூச்சி பிடிக்கும். அதனால் எப்பயுமே நான் தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா தான் அந்தந்த இடத்துல வந்து பாத்திரத்தை வைப்பேன். ஸோ ஓகேவா, அதை நம்ம பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரா வேலை ஈவினிங் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி உளுந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம அதை அரைக்கணும். அதுதான் இன்றைக்கி என்னுடைய எக்ஸ்ட்ரா வேலையே. அரிசி உளுந்து வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் ரேஷன் அரிசி வந்து மிக்ஸ் பண்ணி ஊற வைக்க மாட்டாங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறமா அந்த அளவு தெரிஞ்சு ஊற வச்சு அரைச்சி சாப்பிட்டதுக்கப்புறமா ஓகே நம்ம இதையே பண்ணலாமேன்னு எனக்கு தோணி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு படி இட்லி அரிசி போடுறோன்னா ஒரு படி ரேஷன் அரிசி போட்டு ஊற வச்சா இட்லி வந்து நல்லாவே மெத்து மெத்துன்னு வருது, நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து அரிசியை நல்லா கழுவிட்டு கிரைண்டரை ஓட விட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா வெறுமனே நம்ம அரிசி போட்டோன்னா அரிசி சிக்கும், கிரைண்டர் ஓடாது, கல் ஓடாது. ஸோ அதனால் சிக்கும். தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரிசி போட்டு அதை வச்சுட்டு அம்மா அப்பாவுக்கு வந்து டீ போட்டு கொடுத்துடலாம். ஸோ அவங்களுக்கு நான் ஒரு பக்கம் டீயும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோளம் தான் அவிக்க போகிறேன். ஸோ ஸ்வீட் கார்ன் இருக்குது, அதை அவிக்கலான்னு சொல்லிட்டு அதை அவிக்க போகிறேன். குழந்தை இருக்கிற வீட்டில் இந்த ஸ்வீட் கார்ன் பச்சைப்பட்டாணிலாம் நம்ம சீசன் வரும்போதே வாங்கி ஃபீஸ் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு தேவையானது போது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஹெல்த்தியாக அவங்களுக்கு கொடுக்கலாம். வெளியே இருந்த ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கி கொடுக்காமல் சாயந்தரம் டைம் இந்த மாதிரி ஏதாவது சுண்டல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நம்ம அவிச்சு தரலாம் அவங்களுக்கு. நம்மளும் ஹெல்த்தாக நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதை நம்ம பண்ணி முடிச்சுட்டு டீ வந்து கொதிச்சிருச்சு, அப்பா அம்மாவுக்கு நம்ம அதை ஆற்றி கொடுத்துடலாம். அதுக்குள்ளேயே அரிசி வந்து கொஞ்சம் மஞ்சிருச்சு. அரிசி வந்து கொஞ்சம் ரொம்ப மையமும் எடுத்துடக்கூடாது, ரவை பதத்துக்கு, உடச்ச ரவை பதத்துக்கு கொஞ்சம் நொர நொரன்னு எடுத்தால் தான் தோசை சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். அதுக்குள்ளேயே நம்ம போட்ட சோளம் விசில் கொடுத்துட்டாங்க, அவங்க ஒரு அஞ்சு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். அரிசி வந்து ஒரு ஈடு மஞ்சிருச்சு, அதை எடுத்துட்டு நான் இன்னொரு ஈடு அரிசி போடுறேன். ஸோ இதையும் போட்டு மையட்டும். இந்த கேப்பில் நம்ம போயிட்டு சாமிக்கு விளக்கேற்றிட்டு வந்துடலாம். நிறைய பேர் என்னை கேட்குறாங்க, ஏன் டெய்லியும் நீங்கள் விளக்கேற்றுறீங்க அப்படின்ட்டு. நல்ல பழக்கம் தானே, ஏற்றுறது தப்பு இல்லையே. ஸோ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தான் படைப்பாவும், நீங்கள் ஏன் டெய்லியும் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. ஆனால் எனக்கு அது பழக்கமாகிடுச்சு, எப்பயுமே நான் மார்னிங் அந்த வேலையை பண்ணிவிடுவேன். இப்போது மார்னிங் நமக்கு டைம் இல்லாததுனால ஈவினிங் 6 மணி ஆகிடுச்சின்னா விளக்கேற்றுவேன். ஸோ விளக்கேற்றி முடிச்சுட்டு அரிசி திரும்பி இது மஞ்சிடுச்சு, இதை நம்ம வழித்து போட்டுட்டு அதுக்கப்புறமா உளுந்து போடும் போது உளுந்துக்கு முன்னாடி நான் எப்பயுமே வெந்தயத்தை தனியாக ஊற வச்சுருப்பேன். ஏன்னு கேட்டேன்னா, உளுந்தோடு போடும்போது எனக்கு வெந்தயம் சரியாக மஞ்சள் வந்த மாதிரி எனக்கு தெரியல. இன்னொன்று, அரிசி போடும்போது நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அரிசி போடுவோம், ஆனால் உளுந்து போடும்போது நம்ம தண்ணி ஊற்றாம தான் உளுந்து போடணும். ஏன்னா தண்ணி ஊற்றிட்டு நம்ம உளுந்து போட்டோம்னா அது குண்டு குண்டாக இருக்கிறதுனால அது அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒன்று ரெண்டு மையாது. அதனால் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நான் வெந்தயத்தை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நான் உளுந்து போடுவேன். உளுந்து மஞ்சிருச்சின்னு தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா, நம்ம கையில் எடுத்தோன்னா அது பந்து போல் வரும், தண்ணியில் போட்டோன்னா மிதக்கும். இன்னொன்று, இதுவும் தெரியலன்னா நம்ம கையில் எடுத்து இப்படி ஊதி பார்த்தா ஃபுன்னு ஊதணுன்னா நமக்கு பூ வந்து எதழ அசையும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம ஊதும் போது அது உள்ளே ஃபுன்னு ஊதும் போது உள்ளே போகும் உளுந்து. ஸோ இதுதான் உளுந்து மஞ்சதுக்கு அர்த்தம். அதே மாதிரி அரிசி வந்து கொஞ்சம் ரவை பதத்துக்கு கொஞ்சம் குறை குறைன்னு எடுத்தால் தான் தோசை இட்லிலாம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும்.
ஸோ இன்றைக்கி நான் அரிசி உளுந்து அரைக்கிறதுனால கொஞ்சம் வேலை இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இன்றைக்கி நான் டின்னர் வந்து நைட்டு சிம்பிளாக தான் பண்ண போகிறேன், உப்மா பண்ண போகிறேன். அதனால் அதை நான் ஷேர் பண்ணலை. உப்மா எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே, தண்ணி ஊற்றிக்கின்றது. அதனால் இன்றைக்கி வந்து நான் அரிசி உளுந்து அரைச்சிட்டு கரைச்சி வைக்கிறதோட வீடியோஸை நான் முடிச்சிக்கிறேன். கல் உப்பு அரிசி போடும் போதே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம், நான் மறந்துட்டேன். அதனால் தனியாக தான் நான் உப்பு போட்டு கரைச்சி வைக்க போகிறேன். கரைச்சிட்டு நான் வெளியே வைக்க மாட்டேன், என் கைக்கு உடனே மாவு புளிச்சிரும். அதனால் நான் கரைச்சி உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். உப்பு போட்டு கரைச்சிட்டு டப்பாவில் ஊற்றி தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சோண்டு வெளியே வச்சுட்டு மற்றது எல்லாமே எடுத்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன். ஸோ இன்றைக்கி வீடியோஸ் இதோடு நான் முடிச்சிக்கிறேன். இன்னொரு வீடியோஸு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.